சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து ஒரு ஆவணப்பட இயக்குநராக இருக்கீங்க, நீங்கள் முதல்ல இருந்து ஆவணப்படத்தை இயக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போது நம்ம சமூகம் சார்ந்து ஆவணப்படம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆவணப்படத்தினுடைய முக்கியத்துவம் வந்து இன்னும் தமிழில் வந்து சரியாக உணரப்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சினிமா பாடல்கள் கேட்குற அளவுக்கு, திரைப்படங்கள் பார்க்குற அளவுக்கு, வெளிநாட்டு படங்கள் பார்க்குற அளவுக்கு ஆவணப்படங்கள் பார்க்கப்படுவதில்லை. ஆவணப்படங்கள் ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, ஒரு சமூகத்தினுடைய மதிப்பீடு, தமிழ் ஒரு சமூகத்தினுடைய நிகழ்கால பதிவு. இதெல்லாம் எதுக்கு? இந்த பதிவு இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வையே வந்து தீர்மானிக்க முடியும். நேற்று நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு நான் தெரிஞ்சு கொண்டா தான் இன்றைக்கி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். ஸோ அது எல்லா கட்டத்துலேயும், அப்புறம் நான் நேற்று இருந்த இடத்துலேருந்து எவ்வளோ முன்னேறி இருக்கேன் அல்லது பின்னடைவை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கும் அது ரொம்ப முக்கியமானது. இது நாட்டியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சமூக விஷயங்களாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக ஆவணப்படங்கள் அதனுடைய ரோலை பண்ணுது. அது இன்னும் முழுமையாக தமிழில் உணரப்படலை. அது ஏதோ சினிமாவில் வர ரொம்ப ஆர்ரீல் மாதிரி நினச்சதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ நம்ம பார்த்த ஒரு ஆவணப்படம் கூட அவங்களோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தமிழில் அதிகமான இது வந்திருக்கா? வந்திருக்கு. பல பேரை போய் சென்றடையில. இப்போ சமீபத்தில் யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி அப்படின்ற ஒரு தவில் கலைஞரை பற்றி அம்சன்குமார் எடுத்த படம் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் ஆர்ஆர் சீனிவாசன் வந்து அந்த முகமுடி திருவிழான்னு சொல்லி தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் திருவிழா சம்மந்தமாக ஒன்று எடுத்திருக்கிறாரு. எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது இந்த மாதிரி படங்கள், சில படங்கள் தான். அது மாதிரி நிறைய வந்திருக்கு. நம்முடைய கலைகளை பதிவு பண்ண ஆவணப்படங்கள் நிறைய வந்திருக்கு தமிழில் வந்து. இப்போ வந்து சினிமா துறைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சினிமாவில் போய் வாய்ப்பு கேட்கணும், டேரக்டர் போய் வாய்ப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியானது தான் வந்து ஒரு இல்லாட்டி ஒரு சினிமா இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணணும், ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணணும், இதுதான் வந்து ஒரு இதாக இருக்குது. இப்போ ஆவணப்படம் இயக்க தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அதுக்கான பாதை எங்கே ஆரம்பிக்குது? அதுக்கு பாதை வந்து நீங்கள் விரும்புகிற ஒரு சப்ஜெக்ட் முதல்ல. அது வந்து இலக்கியமாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ அதில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு கொஞ்சம் அதை விஷுவல் பண்ணக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆவணப்பட இயக்குனராக மாறலாம். அதுக்கு வந்து பெரிய பயிற்சி இதெல்லாம் தேவையில்லை. உண்மை சத்தியம் அதை வந்து நேரடியாக காண்பிக்கிற, காட்சி மொழியில் மடைமாற்றுகிற ஒரு சின்ன பயிற்சி அது இருந்தால் போதும். வந்து யார் வேணாலும் டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், அதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. சினிமாவுக்கு தான் அதெல்லாம் தேவை. நீங்கள் வந்து சினிமா எடுக்கலை, அதில் வந்து கமர்ஷியல் இது போட்டால் இந்த சியில் ஓடும் பியில் ஓடுங்கிற பிரச்சனை எல்லாம் அங்கே கிடையாது. வந்து நம்முடைய நோக்கம் வேறு, இதோட விஷயங்கள் வேறு. நாம் ஒரு விஷயத்தை சீரியஸாக சொல்ல விரும்பும் போது அதை அதுக்கான குறைந்தபட்ச அறிவு இருந்தால் போதும். இல்லை, அவங்க ஆவணப்படம் இயக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன மனநிலையில் அதை தொடங்கணும்? முதல்ல இந்த படம் ஏன் நம்ம எடுக்கணும் அதுக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லிக்கணும். இந்த படம் இல்லாமல் இந்த உலகம் உய்யாதா? உய்யும். அப்போனா ஏன் இந்த படத்தை நான் எடுக்கணும்? அதில் நான் எவ்வளோ கன்விக்ஷனாக இருக்கிறேன், எப்படி சொல்லணும், என்ன சொல்ல போகிறேன், யாருக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், எவ்வளோ பட்ஜெட்டில் சொல்ல போகிறேன், என்ன ஃபார்மேட்டில் சொல்ல போகிறேன், எவ்வளோ நேரம் சொல்ல போகிறேன், இதெல்லாம் முதல்ல கிளாரிட்டியாக அவங்களுக்கு முதல்ல கன்வின்சிங் ஆன பிறகு தான் அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ண முடியும். சும்மா பார்க்குறதுலாம் எடுத்துகிட்டு போகிற இதில் டேபிளில் வந்து எடிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சும்மா பேசுங்க அப்படின்னு இலக்கு இல்லாமல் செய்யவே கூடாது. வந்து அப்புறம் வெர்பல் பைட் இஸ் நாட் ஏ ஃபுல்ஃபில் டாக்குமெண்ட்ரி. அது முழுமையான ஆவணப்படமே அல்ல. அது ஒரு 15% இருக்கலாம், 20% இருக்கலாம். இப்போ நீங்கள் என்னை வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்கன்னு கேட்டால் அது நீங்கள் எடுத்து புத்தகத்தை எடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். நான் தான் சொல்லி ஆகணும். என்னை தவிர ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியாதுன்னு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தால் தான் அது என்னோடய பைட்டாக மாறும். வந்து அதர்வைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை, நான் கும்பகோணத்தில் பிறந்தேன், நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் அப்படின்னா அது தேவையே இல்லை. அந்த மாதிரி பைட்டு தான் இருக்கணும். அதுவுமே ஒரு 30 seconds 1 minute மேலே தாண்டினா அவன் பார்க்க மாட்டான், பொறுமை இழந்து இருக்கான். 20 நிமிஷத்துக்கு மேலே டாக்குமெண்ட்ரி எடுக்க முடியல. எடுக்கலாம், 1.5 மணி நேரம் எடுக்கலாம், 2 மணி நேரம் எடுக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கான பொறுமை இல்லை. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த
டான்ஸ் ஆஃப் த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தை பத்தி ஒரு விவாதம் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது. அதுல வந்து நானும் இருக்கட்டும் எங்க மாணவர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து எந்த பதிலுமே வந்து சொல்லல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் அவங்களோட பார்வை அதுல இருந்து வேறுபட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்மளோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா தெரியறது இல்ல. வேற ஒரு இடத்துல இருந்து வர்றவங்க வந்து அதை இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. இந்த மாதிரிதான் வந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். ஏன்னா அவங்களோட இதே வந்து அவங்க இம்பார்ட்டண்டா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த எந்த எந்த விஷயம் வந்து முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல உங்க உங்க மரபுல உங்களை மேன்மைப்படுத்திய விஷயங்கள்ல இருந்துதான் அதனுடைய முக்கியத்துவம் ஆரம்பிக்குது. அப்புறம் நீங்க அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்ப பரதநாட்டியத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? வந்து பரதநாட்டியம்ன்றது வெறும் டான்ஸ் அல்ல, அது வந்து ஒரு உடல் மொழி. அது காலகாலமா இருக்குது. ஏன் அப்படி வந்து சதுர்லேருந்து பரதநாட்டியம் வருது? அது ஏன் வருது? ஏன் ஒரு கலையையே ஏன் கற்றுக்கணும்? அந்த கலை வந்து உங்கள் மனதை மென்மைப்படுத்துது, உங்கள் மனதை சமன் பண்ணுது. அப்புறம் நீங்கள் வேறு வேறு கவலைகள்லேருந்து உங்களை விடுபடுத்தி விடுது. வந்து ஒரு விஷயத்தை பார்க்குற பொறுமையை கொடுக்குது, ஒரு ரசனையை கொடுக்குது, உங்களுடைய உணர்வு மொக்குகளை இன்னும் மென்மையாக்குது, உங்களை சாஃப்டாக்குது, கோபம் இல்லாமல் பண்ணுது. அதுமாரி உங்கள் உங்கள் குணநலனில் சில மாற்றங்களை உண்டு பண்ணுது. அதனால தான் பிராமணர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இசை படித்து தான் ஆகணும், டான்ஸ் படித்து தான் ஆகணும், ஓவியம் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். கலைக்குள்ளே தள்ளி விட்டுறலாம், எங்கேயோ அவன் மலர்ந்துட மாட்டானா, அவன் அந்த சமூகத்துக்கு பயன்பட்டுட மாட்டானா? சரி, சமூகத்துக்கே பயன்படலை. நான் எனக்கு மியூசிக் தெரியும்னா நான் ஒரு மணி நேரம் சௌரஸ்யா புல்லாங்குழலை கேட்டுட்டேன்னா எனக்கு போதும் வந்து, ரவிசங்கரோட சித்தாரை கேட்டேன்னா எனக்கு போதும் வந்து, பிஸ்மில்லா கானோட ஷனாயை கேட்டுட்டேன்னா எனக்கு போதும் வந்து. இந்த இதை ரசிக்கிற குறைந்தபட்ச மனோபாவமாவது இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு எலிவேட் ஆவீங்க, ஷிஃப்ட் ஆவீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி எவால்வ் ஆகும். அதுக்காக கலை கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தேவை. இப்போ பிராமணர்கள் அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்றீங்க, கலை அப்படிங்கறதுல வந்து பிராமணர்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கா? பறையர்கள் இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது, எல்லாருக்குமான பங்கு இருக்கு. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா அதை கொண்டு செலுத்துறாங்க அப்படின்றதுக்காக நான் அதை சொல்றேனே தவிர, இப்போ அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப இவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கோ அவ்வளோ கலைகள் போயிடுச்சு, காணாமலே போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் காணாமையே போயிடுச்சு. இப்போ இவங்க இவ்வளோதுக்கு மத்தியில் எதையோ ஒன்று சொல்லி ஒரு அரங்கேற்றம் ஒன்று பண்ணுறாங்க, அந்த கன்சிஸ்டன் யாரையோ ஒருத்தரை பிடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால இதுவாவது மிச்சமாக இருக்குது. கோயிலோட சேர்த்து கலைகளை புணைச்சதுனால தான் பல கலைகள் ஜீவிச்சே இருக்குது. உங்களுக்கு கடவுள் சம்மந்தப்பட்ட அபிப்பிராயங்கள் வேறே இருக்கலாம், ஆனால் கோயிலோட சம்மந்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி நாதஸ்வரமாவது மிச்சம் இருக்குது, இல்லாட்டி நாதஸ்வரமும் போயிருக்கும். நன்றிங்க, நன்றிங்க, உன் நேரத்துக்கு நன்றிங்க.